ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஆனந்தி, டென்டிஸ்ட் அண்ட் காஸ்மெட்டாலஜிஸ்ட். அடையார் இந்திரா நகரில் 26 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே நிறைய காஸ்மெட்டாலஜி டாபிக்ஸ், டென்டல் டாபிக்ஸ் பேசியிருக்கோம். இதில் வந்து நிறைய குவெரிஸ், எங்களுக்கு குவெஸ்டின்ஸ் வருது. அந்த குவெஸ்டின் ரிலேட்டடாக ஒரு ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த காஸ்மெட்டாலஜின்னு இப்போ நிறைய காஸ்மெட்டிக் கிளினிக் வந்திருக்கு. இதுக்கு யார் யார் போகலாம், யார் யார் போகக்கூடாது, இது யார் யாருக்கு தேவை, யார் யாருக்கு தேவையில்லை, இப்போ ஏன் புதுசாக இந்த மாதிரி நிறைய கிளினிக்ஸ் வருது அப்படின்ற டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. காஸ்மெட்டாலஜினா என்ன அப்படின்ற புரிதல் கூட நிறைய பேருக்கு இல்லை, அதை பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி இந்த காஸ்மெட்டாலஜினா என்ன, இது யார் யாருக்கு, யார் யாருக்கு தேவையில்லை அப்படின்றத பற்றி பேசுவோம். ஸ்கின் கேர் காஸ்மெட்டாலஜி அப்படின்னா அழகு படுத்துறது கிடையாதுங்க, அதுதான் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க. பியூட்டி பார்லருக்கும் காஸ்மெட்டாலஜிக்கும் அதில் வித்தியாசம் இருக்குது. காஸ்மெட்டாலஜினா உங்கள் ஸ்கின் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறது. எப்படி ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் எல்லாம் பேசுகிறோமோ அந்த மாதிரி உங்கள் சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் காஸ்மெட்டாலஜி. இது ரொம்ப அழகு சம்மந்தமாக நீங்கள் இதை கொண்டு போக தேவையில்லை. அதாவது இப்போ ஒரு பிம்பிள் இருக்குன்னா இந்த பிம்பிள் இல்லாமல் பார்க்குறது, கருமை இருக்குன்னா. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்கின் ஹெல்த், நாட் அபவுட் பியூட்டி. இதை வந்து புரிஞ்சிக்கணும். ஸோ இது வந்து ஸ்கின் ஹெல்த் பற்றி அப்படின்னு நம்ம சொன்ன பிறகு, இந்த ஸ்கின் ஹெல்த் எல்லாருக்குமே தேவை. இதில் வந்து பெரிய வயசு வித்தியாசம் இல்லை. நம்ம வயசு அப்படின்னு பார்த்தா 10-12 வயசுலேருந்து, அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு பிம்பிள் அப்படின்ற பிரச்சனை தான் முதல் பிரச்சனையாக நமக்கு வர ஆரம்பிக்குது. இந்த பெண்கள் வயசுக்கு வரச்சோ, இந்த ஆண் பிள்ளைகளுக்கு வந்து 12-13 வயசில் முகத்தில் பரு ஆரம்பிக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை வரது. அந்த வயசில் இருந்தே உங்களுக்கு காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட், ஒரு காஸ்மெட்டாலஜி தேவைப்படும். அந்த 12 வயசுலேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60-70 வயசு, உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு காஸ்மெட்டாலஜி தேவைப்படும். காஸ்மெட்டாலஜியில் ஸ்கின் ஹெல்த் அப்படின்னு பார்க்குறச்ச என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே யார் யாருக்கு இது தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே உங்களாலேயே ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஏஜ் வைஸாக பார்க்கலாம், சரிங்களா? இதில் ஆண் பெண் ரெண்டு பேருக்கும், இது வந்து முக்கால்வாசி வந்து இந்த பிரச்சனைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது. இதில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயம், காஸ்மெட்டாலஜின்றது பெண்கள் சம்மந்தப்பட்டது இல்லை. திருப்பவும் சொல்கிறேன், இது ஸ்கின் ஹெல்த் சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால இது ஆண்களுக்கும் தேவைப்படுற விஷயம். ஆண்களுக்கும் இந்த காஸ்மெட்டாலஜி பொருந்தும். பண்ணுற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் மென்னுக்கும் சேர்த்து தான். ஸோ இதில் ஆண் பெண் அப்படின்ற வித்தியாசம் ரொம்ப வரது கிடையாது. ஸோ இப்போ காஸ்மெட்டாலஜி 12-13 வயசில் குழந்தைங்களுக்கு பிம்பிள்ஸ் வரச்சே ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் பற்றி நம்ம பேசுவோம். அதாவது வந்தீங்கன்னா எப்படி வராமல் தடுக்கிறதுன்றதையும் காஸ்மெட்டாலஜியை சொல்லிக் கொடுப்போம். பிம்பிள்ஸ் வந்த பிறகு அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லுவோம். இந்த பரு வந்த பிறகு நிறைய பேருக்கு முகத்தில் ஸ்கார் வரும். ஸோ இந்த ஸ்காரை எப்படி சரி செய்கிறது, லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, எம்என்ஆர்எஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது, கெமிக்கல் பீல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிம்பிள்ஸ், பிம்பிள்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே காஸ்மெட்டாலஜியில் உங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது. பிம்பிள்ஸ் எந்த வயசில் வந்தாலும், யூஸ்வலாக இந்த டீனேஜில் தான் வரும், பட் சிலருக்கு பெரிய வயசுலேயும் வந்தாலுமே அதுக்குமே ட்ரீட்மெண்ட் உண்டு. இது தவிர ரொம்ப பொதுவான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மெட்டாலஜியில் நிறைய பேர் வருது, இந்த ஒரு 40 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த முகத்தில் கருமை வரும். நிறையா பேருக்கு சன்டன், இந்த முகத்தில் வர கருமையே நிறையா விதமாக இருக்குது. சிலருக்கு கண்களை சுற்றி மட்டும் கருமை இருக்கும், சிலருக்கு இந்த சீக்ஸ் கிட்ட மட்டும் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே நிறைய கருப்பு இருக்கும், சிலருக்கு முகம் முழுக்கவே டான் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த டார்க்னஸ் இந்த இதுவே வந்து மெலஸ்மான்னு சொல்லுவோம், இந்த மாதிரி நிறையா டைப்ஸில் வரும். ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ 17-18 வயசுலேயே எல்லாருக்கும் ஆரம்பிச்சிருது, கண்ணை சுற்றி கருவளையம். இதுக்கான காஸ்மெட்டாலஜியில் தீர்வு இருக்குது. இதுலேயும் கெமிக்கல் பீல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு மெஷின் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, மைக்ரோ நீடிங் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறையா ட்ரீட்மெண்ட்ஸ் டார்க் சர்க்கிளுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த 40 இயர்ஸ்க்கு மேலே ஒரு ஹார்மோன் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கச்ச, போத் மென் அண்ட் விமென்க்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த இடத்துல இந்த டெம்பிள்ஸ் கிட்டையும் சீக்ஸ் கிட்டையும் ஒரு ஃபேஸில் வந்து ஒரு டார்க்னஸ் வரும். இது வந்து இட் இஸ் ஹார்மோன் ரிலேட்டட். ஸ்டில் இதையும் நம்ம காஸ்மெட்டாலஜியில் ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வரச்ச நம்ம ஹார்மோன்ஸையும் பார்ப்போம், இதுக்கு உள்ளுக்குள்ளே எடுக்கிற மெடிசன்ஸும் கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு காஸ்மெட்டாலஜி ட்ரீட்மெண்ட்டில் ஸ்கின்லேயும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இதுலேயுமே வி டூ அ லாட் ஆஃப் காஸ்மெட்டாலஜி ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் லேசர், எம்என்ஆர்எஃப், பிஆர்பி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம், வாம்பயர் ஃபேஷியல்ஸ் இருக்குது, ஹைட்ரா ஃபேஷியல்ஸ். ஸோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் இந்த கருமை அது என்ன மாதிரியாக இருந்தாலும் எடுக்க முடியும். சன்டானாக இருந்தாலும் இட் கேன் பி க்யூர்ட் ஈஸிலி. இதை தவிர மூணாவதாக வர பிரச்சனை வந்து முக சுருக்கம்,
முகம் தளர்ந்து போகிறது. இது வந்து ரொம்ப இதெல்லாம் காமன் இஷ்யூஸ். பிம்பிள்ஸ் ஒரு பக்கம், ஃபேஸில் அங்கங்கே பேச்சஸாக இருக்கிறது, டார்க்னஸ் ஒரு பக்கம், இன்னொன்று இந்த ரிங்கிள்ஸ். ரிங்கிள்ஸ்க்கு வி ஹாவ் அ லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதில் ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட் போட்டாக்ஸ் பண்ணுவோம், ஃபில்லர்ஸ் பண்ணுவோம், இதெல்லாம் இன்ஜெக்டபிள் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ இதுவும் காஸ்மெட்டாலஜியில் இருக்குது. ஸோ இப்போ பொதுவாக பார்த்தோன்னா காஸ்மெட்டாலஜி யாருக்கு அப்படின்ற கேள்வி பதில், எல்லாருக்கும் பொதுவானது. ஆண் பெண் பேதம் இல்லாமல் கிட்டத்தட்ட 10-12 வயசில் இருந்து உங்களோட 60-70 வயசு வரைக்கும் காஸ்மெட்டாலஜி எல்லாருக்கும் பொதுவான ட்ரீட்மெண்ட். எல்லா விதமான பிரச்சனைக்கும் உங்கள் எங்ககிட்ட சல்யூஷன் இருக்குது. ஸோ உங்கள் பிரச்சனை என்னென்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு என்ன சல்யூஷன் இருக்குது அப்படின்றத கிளியர் பண்ணுவோம். என்னோட நம்பர் உங்களுக்கு அங்கே ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு நான் இப்போ சொன்ன விஷயத்தை பற்றி எந்த சந்தேகமாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பதில் கிடைக்கும், நல்ல தீர்வும் கிடைக்கும். அடுத்த செஷனில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.